Hi friends, this is Hema. Welcome back to our channel utipz. In the video, we will talk about counselling and how rank list vandu prepare pannuvaanga. And also, we will have a type of marks. Now, you have 5 cut off marks. How do you ready rank list? We will talk about in the video. Further content, if you have a content, please support your channel, like, share, marakama. Subscribe பண்ணிக்கோங்க rank list எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய cut off marks அதாவது 12th ல இருக்கிற cut off marks பேஸ் பண்ணி தான் நமக்கு rank list ரெடி பண்ணுவாங்க for degree course paramedical degree course க்கு cut off marks weightage marks எவ்வளவுனா 200 marks க்கு பார்ப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த 200 cut off marks எப்படி calculate பண்றதுங்கற விஷயமும் நமக்கு தெரியும் இந்த percentage of இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம calculate பண்ணி வச்சிருப்போம் சோ இதல இந்த calculationல மெயினா நம்ம பார்க்க கூடியது நமக்கு accurate-ஆ எடுக்கறோம்னா நமக்கு எவ்வளவு decimal points la varudho adhu dhaan nammaludaiya cut off marks mostly indha varsham pathinga nareya perukku vandu decimal points la dhaan nammalku vandu 12th la mark koduthirukanga abdingum bodhu nammalku ellarkume 180.22 aladhu 54 indha mari dhaan nammaludaiya cut off marks irukum so decimal points evlavu irukudho adu accurate ah vechikonga so idhu first point second point other science subjects base panni dhaan nammalku rank list vandu ready pannuvaanga first preference vandu only marks obtained base vechi dhaan evlavu marks eduthirukanga So, அது எல்லாமே நமக்கு வந்து இப்போ நீங்க பிளஸ் 2ல வந்து physics chemistry biology and mathematics group எடுத்திருந்தா கன்சிடர் பண்ணக்கூடியது physics chemistry and biology தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் for suppose நீங்க வந்து physics chemistry mathematics computer science group அல்லது biology படிக்காத students ஆ இருக்கிறவங்களுக்கு pharmacy ba slp optometry இந்த மூணு courses க்கு உங்களுக்கு physics chemistry mathematics வச்சு நீங்க calculate பண்ணுவீங்க cut off marks so இந்த அஞ்சு points மே நமக்கு வந்து ஜெனரலா normalization of cutoff marks based panni rank list vandu counselling la ready pannuvaanga indha 5 points based panningiradhu nama ellarkume theriyum okay next vandu determination of rank of candidates obtaining equal marks ipdi na enna appdin pathingana nariya candidates vandu ore mark eduthavangalukku eppadi rank vandu determine pannuvaanga eppadi rank analyze pannuvaanga indha year pathingana nariya students vandu mark score vandu 560 liye nariya students eduthirundanga so appdi irukkum bodhu உங்களுக்கு நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஒரே கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 200 க்கு 180.42 ல ஒரு கேண்டிடேட் இந்த 180 க்கு அப்புறம் வந்து எடுத்த ஸ்கோர் வந்து 179.22 இப்படி இருக்கறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சிருக்க கேண்டிடேட் இந்த 180 ல வந்து ஒரு 4 கேண்டிடேட் 4 அல்லது 10 பேர் அல்லது 20 பேர் வந்து சேம் கட் ஆஃப் மார்க்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரேங்க் 1 னு கொடுப்பாங்களா அடுத்து 179 எடுத்தவங்களுக்கு ரேங்க் 2 னு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ரேங்க் வந்து டிட்டர்மைன் பண்ண மாட்டாங்க எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த 180 ல எடுத்த ஒரு 4 கேண்டிடேட்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் ஃபோர்த் ரேங்க்னு கொடுப்பாங்க அதுக்கடுத்து எடுத்த 179ங்கிற கட் ஆஃப் மார்க்ஸுக்கு தான் ஃபிஃப்த் ரேங்க் அப்படின்னு தான் ரேங்க் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க ஓகே இந்த 4 பேருக்குமே ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க்னு சொல்லிட்டு ஒரே கட் ஆஃப் மார்க்ஸுக்கு என்ன பேசிஸ்ல கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய 12th மார்க்ஸ் 12th மார்க்ஸ்ல உங்களுடைய பயோமேக்ஸ் குரூப் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க பயாலஜில எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்ப்பாங்க பியூர் சயின்ஸா இருந்தீங்கன்னா பாட்னி சுவாலஜி ரெண்டையும் வச்சு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கறத பார்த்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்கா அப்படிங்கறத கொடுப்பாங்க நெக்ஸ்ட் இஃப் சப்போஸ் நீங்க வந்து மீதி இருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸுமே அதே மாதிரி இந்த 180 மாறியும் பயாலஜிலையும் நீங்க பர்சன்டேஜ் சேம் பர்சன்டேஜ் வாங்கியிருந்தீங்கன்னா அடுத்தது எந்த ப்ரிஃபரன்ஸ் பார்ப்பாங்கன்னா உங்களுடைய 12th கெமிஸ்ட்ரியில எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத பார்த்து உங்களுக்கு செகண்ட் ரேங்கா தேர்ட் ரேங்கா அப்படின்னு கொடுப்பாங்க ஓகே மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸுமே இல்லை எனக்கு வந்து கட் ஆஃப் மார்க்ஸும் சேம் பயாலஜி மார்க்ஸும் நாங்கள் எனக்கு சேம் பர்சன்டேஜ் கெமிஸ்ட்ரிலையும் சேம் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி ரேங்க் கொடுப்பாங்க இந்த மாதிரி சேமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய 12th ஃபோர்த்தா ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்கும் நீங்கள் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து உங்களுடைய மேக்ஸ் சப்ஜெக்டை ஃபோர்த் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுவாங்க பியூர் சயின்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்ட் சுவாலஜி தான் இருக்கும் ஸோ ஆப்ஷனல் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய லாங்குவேஜ் இங்கிலீஷை வந்து ஃபோர்த் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணி அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்களோ அந்த ஹை பர்சன்டேஜுக்கு தான் தேர்ட் ரேங்க் அந்த மாதிரி அலாட் பண்ணுவாங்க ஓகே மேம் இப்போ வந்து இந்த பயாலஜி கெமிஸ்ட்ரி அல்லது ஃபோர்த் ஆப்ஷனல் இந்த மூணுலையுமே நான் வந்து கட் ஆஃப் மார்க்ஸும் சேம் இந்த மூணுலையுமே எனக்கு சேம் பர்சன்டேஜாக இருக்குது அப்படிங்கிற இருக்கிற கேண்டிடேட்டுக்கு அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரி அனலைஸ் பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட்டாக இருக்கிறது டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் நம்மளுடைய எலிஜிபிலிட்டி படி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க
அந்த டேட் ஆஃப் வெயிட்டேஜ் படி யார் சீனியாரிட்டியோ ஏஜில் சீனியாரிட்டியோ அவங்களுக்கு ரேங்க் வந்து ஃபோர்த் ரேங்க் அந்த மாதிரி அலாட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அப்படியும் இல்லாமல் இந்த கட் ஆஃப் மார்க்ஸும் சேமாக இருந்து மீதி இருக்கிற எல்லா இந்த நாலு கேண்டிடேட்ஸ்லையுமே பயாலஜி சேம் பர்சன்டேஜ், ஹெமிஸ்ட்ரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட்லேயும் டேட் ஆஃப் பர்த்தும் இப்படி எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷனுக்கு போவாங்கன்னா ஒரு ரேண்டம் நம்பரை, கம்ப்யூட்டரைஸ்டு ரேண்டம் நம்பரை அசைன் பண்ணி அதில் குழுக்கள் லாட் மூலமாக போட்டு யாருக்கோ வருதோ அவங்களுக்கு வந்து அந்த ரேங்க் வைஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்கா, செகண்ட் ரேங்கா, தேர்ட் ரேங்கா, ஃபோர்த் ரேங்கா அப்படிங்கிற இதில் வந்து அவங்க வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேசிஸில் தான் ஈக்குவல் மார்க்ஸ் எடுத்த கேண்டிடேட்டுக்கு ரேங்க் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ ஈக்குவல் மார்க்ஸாக இருக்கக்கூடிய கேண்டிடேட், ஈக்குவல் மார்க்ஸாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பேசிஸில் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க் அப்படிங்கிறதுல கொடுப்பாங்க. சேம் அக்ரிகேட் மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த பேசிஸில் தான் அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி சேஃப், டேக் கேர்.